ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி சைட்லேருந்து டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் வந்து இப்போ ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து குரூப் ஒன் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஹால் டிக்கெட் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா, நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய டிஎன்பிசி யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ஒன் டைம் ஐடியா. அதில் டிஎன்பிசியோடைய டேரக்ட் லாகின் பேஜுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டாஸ்க் போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுடைய ஒன் டைம் ஐடி, இதில் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனுடைய ஐடி நம்பர் வந்து இந்த இடத்துல கொடுப்பாங்க, அப்ளிகேஷன் ஐடின்னு சொல்லிட்டு. இதில் குரூப் ஒன்றுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் இருந்தால் தான் நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த நம்பர் அப்படியே காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மறுபடியும் டாஸ்க் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்துட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதுமானது. டேரெக்டாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வந்து குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஆக்டிவிட்டிக்கு கீழே டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம காப்பி பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஐடி நம்பர் அந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா போதும். வித்தின் செகண்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஹால் டிக்கெட்லேயே வந்து உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் படிச்சு பாருங்க. எந்த சென்டரில் உங்களுக்கு வந்து ஹால் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு எந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஹால் நம்பர் கொடுத்துருப்பாங்க. எந்த சென்டர் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அந்த அந்த சென்டருடைய அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 13/7/2024, அதாவது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் சண்டே தான் வந்து நடக்கும். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, எந்த சென்டர்லேருந்து உங்களுக்கு வந்து சீட் வந்து சாரி ஹால் வந்து அலாட் ஆயிருக்கும், அவங்க போயிட்டு நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷனுக்கான முக்கியமான டைமிங்கை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. காலையில் உங்களுக்கு வந்து 9:30 to 12:30, அதாவது குரூப் 4 எக்ஸாம் நம்ம எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி சேம் டேட் தான், சாரி சேம் டைமிங் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் பேஜ் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்தால் போதுமானது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஃபஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு இல்லைனா கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கொண்டு போய்க்கோங்க. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய பென் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக நேர அட்டவணைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 8:30 வந்து பார்த்தீங்கன்னா வர வேண்டிய நேரம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சலுகை நேரம்ங்கிறது பார்க்கும்போது 9 வரைக்கும், 9:00 வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா கேட் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 9:30 வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட் கூட அடிஷ்னலாக வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். டிஎன்பிசி அப்ரண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் குரூப் ஒன் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.